வழக்கு வழக்கு எம்எல்ஏ பதிவு பண்ணால் நான் தட்டில் வரலன்னு சொல்லுங்கள். அது அப்புறம் அது நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு பேசியிருந்துருக்கணும்ல, இல்லை அதெல்லாம் யோசிச்சுட்டு பேசணும். அது அவங்க மேலே இல்லை, எல்லார் மேலேயும் போடுறோம். வீரலட்சுமி மேலே போடுறோம், முக்தார் மேலே போடுறோம், பல யூடியூப் வலைவழிக்காரங்க மேலே போடுறோம். எல்லாம் பேசுனதுக்கு நீதிமன்றத்தில் வந்து சான்றுகள் கொடுங்க. நான் எதுவும் பேச அங்கே சான்று கொடு. ஏழு முறை கொலை பண்ணிட்டார், ஏழு கற்பழி சரி என் நீ வா. சோத்தில் மாத்திரையை வச்சார் வாக்காட்டு, கல்யாணம் பண்ணார் வாக்காட்டு. சும்மா வாய்க்கு வந்ததை ஒருத்தனை பேசிட்டு போகிறதுண்ணா என்ன என்ன இது நக்கல் இருக்குது. யார் வேணாலும் யாரையும் பேசிட்டு போகலாமா தம்பி? என்னது முதல்ல நீங்கள் யார், நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? இதை ஊடகங்களும் சைத்துக்கிறது, காவல்துறையும் சைத்துக்கிறது. ஒருத்தர் கேட்கல என்ன சான்று, நீ யாருமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டுருக்கேன்னு யாரும் கேட்கல. இப்போ அவங்க வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க, யாரும் நீங்கள் கேட்கல. ஒரு மாதமாக உங்களை கேட்குற மனச்சான்று இருக்கிறவங்கள, இந்த ஒரு மாதமாக நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா? இதையே சுற்றி 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 பேசி அதுதான் பேசும் பொருளாக இருக்கு. நான் என்னை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆ சீமான கேவலப்படுத்துகிறாங்கடா. ஆ ஓகே, அதெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தடவை விடட்டும்ங்கிறேன். நீதிமன்றத்தில் ஒரு தடவை விடட்டும் தம்பி. சவால் விடுறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது தம்பி. நீங்கள் ஒரு கோட்பாடு, என்னை எதிர்க்கிறவனெல்லாம் என் எதிரி இல்லை, நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் என் எதிரி. பூரம் போகிறேன் வரலாம், அங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்ட்டு போக வேண்டியதான். அவன் என்னை எதிர்க்கிறனால நீ எதிரியாயிருவிய. என்னை பேச வேண்டிய தேவை உனக்கு இருக்குது, உன்னைய பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்கா? அதெல்லாம் சும்மா எதையாவது பேசி தமிழகத்தில் இவர் தான் பெரிய மாசு பார்க்குறேன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.